தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் சிக்கல் குறித்தும் ரொம்ப கூர்மையான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. மலேசியாவில் தமிழர்கள் சிறுபான்மையினர், சிங்கப்பூரில் தமிழர்கள் சிறுபான்மையினர், இலங்கை பிரச்சனை தனி பிரச்சனை. ஆனால் இலங்கையிலிருந்து இங்கே வரக்கூடிய தமிழர்கள், அதாவது தமிழீழ தமிழர்கள், ஏதிலியர்களாக இங்கே வரக்கூடிய, அதாவது குறிப்பாக தமிழகத்திற்கும் இந்தியாவினுடைய பிற பகுதிகளுக்கும் வரக்கூடியவர்களுக்கு எந்த அளவிற்கான அந்த ஏதிலியர்களுக்கான உரிமைகள், அந்த அங்கீகாரம் வழங்கப்படுது நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திபெத் அகதிகளுக்கும் இன்னும் பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏதிலியர்களுக்கும் சுதந்திரமான ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான உத்தரவாதம் கொடுக்கப்படுது. ஆனால் தமிழீழத்திலிருந்து வரக்கூடிய ஏதிலியர்களுக்கு அந்த அடிப்படை உரிமைகள் கூட கிடைப்பது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இங்கே உள்ள இயக்கங்கள் கூறிட்டு வர்றாங்க. இல்லை அவங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியறதில்லை, அவங்க போய் ஒரு அரசு வேலையில் ஈடுபட முடியல, ஒரு கல்லூரியில் போய் மேற்படிப்பு படிக்க முடியறதில்லை, இது மாதிரி பல்வேறு சிக்கல் இருக்குன்னு. அகதிகன்னா அது நம்ம எந்த ஒரு வேற்றம் இல்லாமல் நம்ம பார்க்கணும். அது அவங்க இலங்கை அகதிகளா, தமிழக அகதிகளா, டிபேட்லேருந்து வர்றாங்களா, இல்லாட்டி மற்ற நாட்டிலேருந்து வர்றாங்களா அப்படின்ட்டு. இது ஏன் இந்த இலங்கை அகதிகளுக்கு மட்டும் அது வேறு மாதிரி ஒரு அவங்களோட பார்வை மற்றவங்களோட அப்படின்ட்டு? அது உங்களுக்கு தெரியும், அண்மையில் 2 ஆண்டுக்கு முன்பு இலங்கை தமிழ் அகதிகள் வந்து இந்தோனேஷியாவில் வந்தாங்க. அது படகு என்னமோ படகு பழுதாகி அந்த ஆச்சே மாநிலம் ஆச்சே புசாவில் வந்து அது படகு வந்து கரைக்கு வந்து அப்புறம் அந்த படகு வந்து இந்தோனேஷிய அதிகாரிகள்லாம் சுற்றி வளைத்து அப்போ தான் எனக்கு கேள்விப்பட்டு அப்புறம் நான் ஒரு சதீஷ் மணியாண்டியும் டேவிட்டையும் சவுந்தரராஜன் அனுப்பினேன். எனக்கு வந்து மாநில அந்த கவர்னர் எனக்கு பழக்கம், என்னோடய நண்பர். பிற்பாடு இந்தோனேஷியா வக்கீல் பிரசிடென்ட் நம்பர் 2 அவரும் எனக்கு பழக்கம். இப்போ நான் கூப்பிட்டு தொலைபேசி மூலம் அழைத்து, யா இதெல்லாம் வந்து தமிழ் அகதிகள், அவங்க நல்லா நீங்கள் நல்லா அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்கள் அந்த அவங்க வந்த அந்த கப்பலை நீங்கள் வந்து அதை பழக பார்த்து, இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போக விரும்புகிறாங்க, நீங்கள் அவங்க திருப்பி அனுப்பாதீங்க, எனக்கு ஒரு அச்சம் அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மூலிமா என்னோட ஒரு சிறு அளவில் தொடர்புனால நான் அதை நிறுத்தி அவங்கள வந்து ஒரு முகாம் கொண்டு போய் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், ஆனால் அதே மாதிரி என்னோடய ஆட்சியை நண்பர்கள்லாம் தமிழ் அகதிகளுக்கு அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்க. வந்து நாமும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம், இப்போ அந்த அனுதாபம் தெரிவித்தாங்க, அவங்க நல்லா நடத்தப்பட்டாங்க அங்கே. ஸோ ஒரு அந்நிய நாடு கூட நல்லா நடத்துத, ஏன் தமிழ்நாடு ஏன் இந்தியா நடத்தக்கூடாது? இதுதான் என் கேள்வி. அப்படின்னா ஏன் நடத்தலன்னா அப்போ இங்கே என்ன அரசியல்வாதிங்க என்ன செய்கிறாங்க? வாய் கூச்சாமல் பேசுகிறாங்க, மணிக்கணக்காக பேசுகிறாங்க, ஏன் இதெல்லாம் எடுக்க முடியாது? நான்லாம் முடிஞ்ச 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசுவேன், ஏன்னா நிற்காமல் 3-4 மணி நேரம் பேசுகிறாங்க, அதில் 30 நிமிஷம் நிற்பாத்தி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்யலாமே. நீங்கள் அந்த கேள்வி அவங்கள கேட்கணியா, என்னையே கேட்குறீங்க? நான் முடிஞ்சது சர்வதேச நான் முடிஞ்சது செய்கிறேன். எத்தனையோ அகதிகளை வந்து நான் இன்றைக்கு யூஎன்எஸ்சிஆருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு எத்தனையோ பேர்த்துக்கு நான் மருத்துவ உதவி தெரிஞ்சு நான் என்னோடய வேலையை முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன். நான் இதெல்லாம் விட்டுட்டு ஓடலை. ஆனால் இங்கே சிலர் தலைவர் இதை பற்றி பேசுறதே இல்லை, பேசாட்டி பரவாயில்ல, துரோகம் பண்ணாமல் இருந்தால் போதும். இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியலை கடந்து இப்போ பல்வேறு கேள்விகள் நம்ம பேசியிருக்கிறோம். புலம்பெயர்ந்தவர்களா ஏதிலியர்களா பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு நாடுகளை தேடி போகிறாங்க. இன்றைக்கு குறிப்பாக ஆசியாவை கடந்து மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய தமிழர்களுடைய நிலை எந்த அளவிற்கு இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? 2009 பிற்பாடு எத்தனையோ பேர் அகதிகளோ முக்கவாசி அகதிகள் மற்றவங்களும் வந்தாங்க அகதிகள்னு சொல்லி, எப்படியாச்சும் அங்கேருந்து வெளியேறணும் அப்படின்ட்டு. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அவங்க சொந்தக்காரெலாம் வெளிநாட்டில் யூரோப் அமெரிக்காலாம் சொந்தக்காரர் கனடாலாம் இருந்தாங்க, அவங்க என்ன நினச்சாங்க மலேசியாவுக்கு வந்து, மலேசியாவை வந்து அவங்க விரும்பலை, ஆனால் அது மலேசியாவுக்கு வந்து அங்கே நம்ம தொடர்பு கொண்டு யூஎன்எஸ்சிஆர் மூலிமா நம்ம எங்கள் அவங்க சொந்தக்காரர்கிட்டே போயிருந்தோம் அப்படின்னு. இப்போ வந்து ரொம்ப பேர் போயிட்டாங்க இன்னும் இருக்காங்க. நான் சொல்ல நான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சில பேர் புலிகள் இயக்கத்தில் இருந்திருக்கலாம், இப்போ அண்மையில் கூட சில பேர் வந்து புலிகள் அவங்கள புலிகள்னு சொல்லி அவங்கள நாடு கடத்துனாங்க இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு.
அப்படி நாடு கடத்தும்போது அது உங்களுக்கு தெரியும், அங்கே அவங்க கண்டிப்பாக சித்திரவதை செய்வாங்க. இதுதான் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அனுப்பாதீங்க, இங்கேயே வச்சுருங்க, முடிஞ்சால் மற்ற நாடுகளுக்கு நீங்கள் அனுப்புங்க, இலங்கையை தவிர இந்தியா தவிர அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, மலேசியா வரணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, அப்போ மீன் ஸ்ரீலங்கைக்கே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த முடிவு அவங்க தான் எடுக்கணும். ஆனால் அப்படி இவங்க அகதியாக அங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு சகல மனித உரிமை அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அந்த வசதி செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம், அந்த குறைஞ்சபட்சம் அந்த அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மனிதர்களாக அவங்கள மதிக்குங்க. அதான் நம்ம கேட்குறது, அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்ட்டு நீங்களாம் பார்க்காதீங்க, அகதிகள் அப்படின்ட்டு. இது இங்கே நீங்கள் சொன்னாப்பில் இங்கே சொல்ல இங்கே நடக்கு, நீங்கள் சொல்கிறீங்க அது மாதிரி நடக்கலை அப்படின்னு, இதே எங்கள் வேதனையாக இருக்குது. இந்த கருத்தை உள்வாங்கிக்க முடியுது. ஆனால் ஒரு பரந்துபட்ட ஒரு கேள்வியாக, கூடுதலாக சில கற்பனை கலந்து ஒரு கேள்வியாக கேட்குறேன். தமிழர்கள் மற்ற நாடுகளில், இந்தியா தவிர்த்து மற்ற நாடுகளில் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் பிற அண்டை நாடுகளில் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. அங்கே ஒரு வலிமை மிக்க ஒரு அதிகாரத்துக்கான ஒரு பிரதிநிதியாக ஒரு தமிழர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் எதிர்கட்சி ஒரு வலிமையான அங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கற்பனையான ஒரு கேள்வி, ஒரு ஆளுங்கட்சியினுடைய அங்கத்தினராக மலேசியா அல்லது சிங்கப்பூர் அல்லது நீங்களே வந்தால் கூட, அந்த எதிரொலிப்புகள் மற்ற நாடுகளில் அல்லது குறிப்பாக அந்த இடங்களில் சிறுபான்மையினருக்கான, சிறுபான்மையினு நான் கேட்குது குறிப்பாக தமிழர்கள்ட்ட, அது எந்தளவிற்கான பிரதிபலிப்புகளை உண்டாக்கும்? இந்தியா தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இடங்களில் மலேசியா சிங்கப்பூர் நாடுகளை தவிர்த்து நீங்கள் மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது தமிழர்கள் ஓரளவில் நல்லா சிறப்பாக வாழ்கிறார்கள். அப்படி அங்கிருந்து கனடா, அமெரிக்கா எல்லாம் நிபுணர்கள், எல்லாம் ஐடியில் இருக்காங்க, எல்லாம் டாக்டர்மார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. ஆனால் மலேசியா போன நாடுகள், சிங்கப்பூர் போன நாடுகள்லாம் வந்து அவங்களோட ஆரம்பமே வந்து சாதாரண தொழிலாளிகள் தான். ஸோ இந்த ஏறக்குறைய இந்த 150 ஆண்டில் வந்து எந்த பெரிய வளர்ச்சியும் இல்லை. அப்படின்னா அங்கே வந்து ஒரு சிறுபான்மை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சாதாரண ஏழை மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பிரதிநிதித்துவம் தேவை. அப்படி இந்த மலேசியா போன நாடுகள்லாம் வந்து அதிகமாக மலாய்க்காரர்கள், சீனர்கள் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு நல்ல தலைவர்கள் தேவை, நல்ல தலைவர்கள் எதிர்பார்க்குறாங்க. நம்ம தமிழ் தலைவர்கள் வந்தால் தான் நம்ம பிரச்சனையெல்லாம் புரிஞ்சு நமக்கு நல்ல வழி காட்டுவாங்க அப்படின்னு. ஆனால் எல்லா தமிழ் தலைவர்கள் அந்த இதை செய்கிறதில்ல. அந்த ஒரு அதிகாரத்துக்கு வந்தோன்னு அந்த மக்களை மறந்துடுறாங்க. இது மலேசியாவில் நடக்குது, சிங்கப்பூர்லேயும் நடக்குது, இது மற்ற நாடுகளும் நடக்குது. ஏன் அப்படின்னா, ஏன் குறிப்பாக இந்த இதான் பேசுனா, இதான் இப்போ மலேசியாவில் தமிழர்கள் வந்து எப்படி ஒரு 40 லட்சம் பேர் இருப்பாங்க சிறுபான்மை இருந்தாலும். ஆனால் நல்ல தலைமைத்துவம், தகரிமான நியாயமான தலைமைத்துவம் இதான் நாங்கள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழர்களுக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கணும். இதான் வந்து நீங்கள் என்னோடய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கூட, என்னோடய அரசியல் வரலாற்றை எடுத்துக்கூட, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் நான் பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். இதனால தான் 2008 5 மாநிலங்கள் விழுந்தது. இதனால தான் இன்றைக்கு 2007 இன்ட்ராஃப் என்ற அந்த ஒரு புரட்சி, அந்த ஒரு புரட்சி வெடித்தது. இந்தியர்களை, தமிழர்களை ஓரங்கிட்டார்கள். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து புது கூட்டணி அமைத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் என் தமிழர்களுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான். இன்றைக்கி பிணாங்க மாநிலத்தில் நான் துணை முதலமைச்சர். இன்றைக்கு நீங்கள் அங்கே பிணாங்க மக்களே கேட்கலாம், ராமசாமி வந்து எப்படி இருக்குது, ராமசாமி இல்லாத போட எப்படி இருக்குது, ராமசாமி வந்தவொடனே எப்படி இருக்குன்னு. அதை நான் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும். தமிழ் தலைவர்கள் தான் வரணும், ஆனால் அவங்க தான் இந்த சமுதாயத்தை கவனிக்கணும். எதிர்பார்ப்பு அதிகம். நான் அதை விட்டுட்டு போய் எல்லாம் காது சொல்லிக்கிட்டு இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்ட்டு அது கொஞ்ச நாளைக்கு சொல்லலாம். ஆனால் இதாப்பா எங்களுக்கு இன்றைக்கி இதுதான் நம்ம வச்சு நம்ம எப்படியாவது தமிழ் சமுதாயத்தை நல்ல வழி கொண்டு போகணும், நல்ல பொருளாதார ரீதியில் நம்ம கொண்டு போகணும் அப்படி தான் நினச்சி இன்றைக்கி எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு அளவில் வந்து இதான் ஒரு நல்ல பாதை அப்படின்ட்டு ஆனால் மக்கள் பார்ப்பாங்கள்ல.
இப்போ கனடாவில் ஒரு பிரதம அமைச்சராக ஒரு சீக்கியர் இருக்கிறார். மலேசியாவில் மலேசிய அரசியலில் ஒரு சிறுபான்மையினர், ஒரு தமிழர், அல்லது நீங்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? வாய்ப்புகள் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் வந்து ஒரு மினிஸ்டர் இருக்கார், தமிழர் சுப்பிரமணியம். அப்புறம் டெப்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. செனட் பிரசிடென்ட் இருக்கார், தமிழர். அப்புறம் சில முக்கியமான பதவியெல்லாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. இப்போ பெட்டாயம் மாநிலத்தில் நான் இருக்கேன், அது எதிர்கட்சி கூட்டணியில் நான் இருக்கேன். அதனால் வந்து தமிழர்கள் அந்த பதவிக்கு வர்றது முக்கியம். அந்த பதவியில் இருந்தால் அவன் செய்ய முடியும். அந்த பதவியில் வந்துட்டு ஒன்றும் செய்யாட்டி அப்புறம் யார் எப்பார் நான் குற்றம் சொல்கிறது? யார் குற்றம் சொல்கிறது சொல்லுங்கள். இதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் பதவியில் இருக்கீங்க, அடிப்படை அந்த நாட்டு அந்த உரிமை, அதை கூட நீங்கள் கொஞ்ச நாளில் பேச முடியல. பார்லிமெண்ட்டில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஏன் நம்ம ஆள் நம்ம பிரச்சனையை பேசக்கூடாது பார்லிமெண்ட்டில் அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அது நேரம் எல்லாம் மௌனம் சாதிப்பாங்க. அரசியலுக்கு வந்தீங்கன்னா பாட்டு போடணும். அரசியலுக்கு வந்து சொந்த வாழ்க்கையை வந்து வந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை வந்து நீங்கள் பார்த்து கொண்டால் அப்புறம் எப்படி? இது மலேசியா மட்டும் இல்லை, பல நாடுகள் நடக்குது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் பாருங்களேன், என்ன மாதிரி தலைமைத்துவம் இருக்குன்னு. நீ நல்ல திட்டங்களை வச்சால் தான் மக்கள் அதை நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்பட்டால் தானே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சும்மா ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை சும்மா சோட்டு போனால் இது எப்படி? ஒற்றுமைக்கு என்ன என்ன அஸ்தி வரும்? நல்ல தலைமைத்துவம், நல்ல திட்டங்கள், தூர நோக்கு ஒரு ஒரு சிந்தனை, இதெல்லாம் வச்சு தானே மக்களை நம்ம திரட்டணும். சும்மா எப்படி திரட்டுறது? அப்போ சொல்கிறது மக்களை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு, அவங்களோட ஒற்றுமையில். அப்போ வந்து அப்படியே திருப்பி விட்டுறது, இவங்க தவிர அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நீங்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னமும் அதற்கு பின்னமும் நீங்கள் வெளிப்படையாக நேர்மையாக உண்மையாக பேச வேண்டிய கருத்துக்களை தயக்கமில்லாமல் பேசியிருக்கிறீங்க. இதற்கு முன்பு நீங்கள் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வந்த பொழுது நீங்கள் பேசிய இரண்டு மாநாடுகள்லேயும் அது இரண்டு வழக்குகளை சந்தித்து சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் நீங்கள் இந்தியாவிற்கு வர மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருந்தது. தற்போது மீண்டும் தமிழீழம் மலரும் அப்படிங்கிற மாநாட்டில் நீங்கள் தமிழீழத்திற்கான தேவை குறித்து ரொம்ப ஆழமாக நீங்கள் பேசியிருந்தீங்க. தமிழீழத்திற்காக உங்களை போன்ற அமைப்பாளர்கள், உங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள் பலரும் பேசிட்டு வரக்கூடிய தருணத்தில் இந்திய அரசு தான் தமிழீழத்திற்கான ஒரு 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 அடுத்த கட்டத்தை நகர்த்திட்டு போக வேண்டிய தேவை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது? இந்தியா, நான் அரசாங்கத்தை பற்றி பேசலை. உங்களை மக்கள் இந்தியா எப்போவும் எப்போவுமே தமிழீழ மக்களுக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்க. என்னோடய பூர்வீகம் இந்தியா, தமிழ்நாடு, வெள்ளகோயில். எங்கள் பெற்றோர்கள் வந்து தமிழர்கள். நான் ஒரு தமிழன். ஐந்து தலைமுறை எனக்கு தெரியும் நான் ஒரு தமிழன். நான் ஒரு இந்தியாவை சேர்ந்த வம்சவாளி. நான் எப்போவுமே இந்தியாவுக்கு ஒரு எதிரியாக இல்லை. இந்தியாவை நான் விமர்சித்திருக்கேன் இல்லைன்னு சொல்ல. ஏன் விமர்சித்திருக்குன்னா எனக்கு இந்தியா எதிர்பார்ப்பு அதிகம். இந்தியா இது செய்யணும், இந்தியா அது செய்யணும், இந்தியா மேலே ஒரு நம்பிக்கைன்னா எதிர்பார்ப்பு வரும். அப்போ எப்படி நான் இந்தியாவுக்கு ஒரு எதிரியாக இருப்பேன்? மலேசியாவில் நாங்கள் வந்து புலமேந்து அங்கே மலேசியாவில் இருந்தாலும் சரி, இந்தியா மேலே எனக்கு ரொம்ப பாசம். இந்தியாவோட மக்கள் மேலே பாசம், அந்த கலாச்சாரம் மேலே பாசம், என் பூர்வீகத்தை மேலே எனக்கு பாசம். இந்தியா விமர்சித்திருக்கேன், அது அது தப்பு இல்லை. இந்தியாவில் ஜனநாயக இந்தியாவில் வல்லரசு ராமசாமி விமர்சித்து தான் இந்தியா காபத்தா? அது எப்படி? இந்தியா நல்லது செய்யணும், இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு, இந்தியா தான் அந்த காந்தி மகாத்மா காந்தி கொள்கையை கடைப்பிடிக்கிற இந்தியா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்தியா ஒரு உதாரணம். அரசாங்கத்தை விட்டுருங்க, காங்கிரஸ் அரசாங்கத்தை விட்டுருங்க. நான் அன்றைக்கி விமர்சித்தேன், காங்கிரஸ் அரசாங்கத்தை தான் விமர்சித்திருப்பேன். இந்தியா ஒருபோதும் நான் விமர்சிக்க மாட்டேன். அவள் விமர்சித்தா பிஜேபி விமர்சித்திருப்பேன், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கருணாநிதியை விமர்சித்திருக்கேன். தமிழ்நாடு மக்களை நான் என்றைக்கும் நான் குறை சொல்ல மாட்டேன். இது ஒரு மிக முக்கிய தளம், ஈழம் உருவாச்சுனா இது ஒரு முக்கிய தளம். அப்படி இருக்கும்போது நான் பேசியிருக்கேன், நான் வெளிப்படையாக பேசியிருக்கேன். யாரையும் புண்படுத்தக்கூடாது, தனிப்பட்ட முறையில் யாரும் தரக்கூடாது, எல்லாம் என் நண்பர்கள் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கும் நினைப்பேன். அதனால் இந்த ஈழப் போராட்டம் ஈழப் போராட்டத்துக்கு கொண்டு எனக்கெல்லாம் நண்பர்கள்.
பல்வேறு பல்வேறு அந்த வித்தியாசங்கள் இருக்கும் கருத்தில். அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம இலக்கு என்றதை நான் பார்க்கணும். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார், காமராஜர் இப்படி ஒரு இருபெரும் தலைவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த ஒரு தேக்கு நிலை தமிழ்நாடு மற்ற இடங்கள்லையும் தமிழர்களுக்கு கூடிய இடங்களில் இது ஒரு தேக்கு நிலை இருக்குது, நீங்கள் நினைக்கிறீங்களா? கால ஓட்டத்தில் சில பேர் பெரியாரோட தொண்டை வந்து மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரியாரோட சிந்தனையை பெரு அளவில் வந்து பேசாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பள்ளிகளில் கூட இதை கூட போதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நீ பள்ளிகளில் போய் பார்த்தாலும் என்னென்னமோ போதிக்கிறாங்க, ஆனால் சொந்த தலைவர்கள் இவங்க செஞ்ச தியாகத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பள்ளிகளே பெரியார்னு கேட்டால் அவங்க முழிப்பாங்க, நம்மளை கேட்பாங்க யார் பெரியாருன்னு, யார் அண்ணான்னு கேட்பாங்க. ஆனால் பெரியார் செஞ்ச ஒரு நன்மை அந்த காலகட்டத்தில் அதை யாராலும் மறக்க முடியாது. அந்த திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்ததே பெரியார். இந்த ஜாதியை ஒழிக்கணும், மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், பிராமணர் ஆதிக்கத்தை குறைக்கணும், இதெல்லாம் எந்த வகையில் தப்பு? இன்றைக்கி பெரியார் அந்த திராவிட இயக்கம் இல்லாட்டி இன்றைக்கி தமிழர்கள் நிலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தமிழர்கள் வந்து இன்றைக்கி என்ன ஒரு துரசிஷ்டமான ஒரு என்னென்னு இன்றைக்கி சில பேர் அந்த ஜாதியை எந்தெந்த ஜாதியை நம்ம வந்து ஒழிக்கணுமோ அந்த ஜாதியை மீண்டும் எடுத்துக்கொண்டு அரசியல் நடத்துகிறாங்க. இதுதான் வேதனையாக இருக்குது எனக்கு. அண்ணா தொண்டு, அண்ணா மிகப்பெரிய தொண்டு செஞ்சார் அந்த இந்திய எதிர்ப்பு. ஏன் இது ஒரு பழங்காலத்து மொழிப்பா? திடீர்னு இந்திய திணிக்கிறது வந்து எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்வாங்க? நீ தமிழ் மொழிக்கு சம அந்தஸ்து கொடுக்கணும். நீ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலையும் சம அந்தஸ்து கொடுக்காட்டி இப்போ எந்த நாட்டில் தமிழுக்கு அந்தஸ்து கொடுக்க போகிறாங்க? எப்படி ஹிந்தி திடீர்னு வந்து ஒரு தேசிய மொழியாகும்? ஹிந்தி மொழியை கொண்டு வாங்க, ஆங்கில மொழியை வச்சுருங்க, மற்ற மொழிகளுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க. சிங்கப்பூர் உதாரணமாக, அங்கே தமிழர்கள் சிறுபான்மை தான், 6-7%. ஆனால் அவங்களுக்கு 4 மொழி தேசிய மொழி: மலாய் மொழி, ஆங்கில மொழி, சீன மொழி, தமிழ் மொழி. தமிழை வந்து அவங்க பரவலாக பாவிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீ தமிழ் ஒரு தேசிய மொழின்னு நீங்கள் வந்து அதை அங்கீகாரம் கொடுத்தா அந்த தாகம் குறையும். அவ்வளோதான், தாகம் குறையும். விமானம் எடுத்து கோயம்புத்தூருக்கு போனேன், ஆங்கிலத்தில் அறிவிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு புறப்படுது, அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே போக்குவரத்து. அதில் அறிவிப்பு வந்து ஆங்கிலம் ஹிந்தி, வரும்போதும் ஆங்கிலம் ஹிந்தி. கோலாலம்பூர்லேருந்து நான் சென்னைக்கு வரேன், மலேசிய ஏர்லைன்ஸ், அறிவிப்பு ஆங்கிலம் ஹிந்தி. 85% தமிழர்கள் மலேசியாவில், அதிகமாக பயணிகள் எல்லாம் தமிழர்கள். எதுக்கு பா ஹிந்தி? அது மலேசியாவில். இங்கே பாருங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஏன் தமிழில் அறிவிக்கக்கூடாது? இது என்ன கேட்டது? இந்த இருக்கிற நடப்பு அரசாங்கம் இல்லை, ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இவங்க வந்து உஜாரம் இல்லை, இவங்க வந்து எடுக்க மாட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ண நினைக்கிறதெல்லாம். நம்ம நல்ல மனிதனாக நம்ம செயல்படணும். நல்ல மனிதன், இரண்டாவது தமிழன், அப்படி தான் செயல்பட வேண்டியது. அது என்னோட அடிப்படை, என்னோட அடிப்படை கருத்து. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களுக்கு வெளிப்படையாக தயங்காமல் நேர்மையாக நீங்கள் பதிலளித்தீர்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு தமிழர், மனிதர், மனிதநேயம் கொண்ட ஒரு தமிழர் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் ஆணித்தரமாக பல்வேறு அரசியல் கருத்துக்களோடு இணைத்து நீங்கள் பேசியிருந்தீங்க. அகம்புறம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிப்பா, வணக்கம். இன்றைய ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சி உண்மையாகவே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக, அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. மலேசியாவினுடைய பினாங் மாநிலத்தின் துணை முதல்வர் திரு பேராசிரியர் ராமசாமி அவர்களோடு தமிழர்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியா கடந்தும் பல்வேறு நாடுகளிலும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தமிழர்களுக்கான வாய்ப்புகள், தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரம் எப்படியெல்லாம் அமையப்போகிறது என்பது குறித்து ஆழமாக விவாதித்தோம். மீண்டும் வேறு ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் இன்னொரு தமிழர் ஆளுமையோடு விவாதிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழமையுடன் பிரிட்டோ. நன்றி.